Good morning, students. SSC Staff Selection Commission la irundhu paathina 11,490 vacancy notification release panikranga. Enna post nu paathina multitasking staff, non-technical, Havada. இந்த ரெண்டு போஸ்ட்டும் சேர்த்து 11,409 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு, ஓகேங்களா? ஸோ 18/1/2023 17/2/2023 வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 month டைம் இருக்குது, பட் நீங்கள் இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான பேமெண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/2/2023 சொல்லியிருக்காங்க. பட் லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, ஏன்னா லாஸ்ட் டைமில் சர்வர் ப்ராப்ளம் வரக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சப்போஸ் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் பண்ணாலும் ஒரு 2 days டைம் தராங்க. ஸோ February 23 February 24 பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2 days டைம் தராங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா April 2023 இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இனி ஒரு 3 months தான் இருக்குது, இந்த 90 days இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் பார்த்தீங்கன்னா 10,880 வேகன்சியும், ஹவாடாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 529 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் வேகன்சின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் உண்டு, இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இது இந்தியன் சிட்டிசன் யார் வேணால் அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமை, ஓகேங்களா? ஸோ இதில் ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்டிஎஸ்க்கு ஹவாடாவில் சிபிஎன், ஸோ இந்த போஸ்ட்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 18-25. ஸோ இந்த ஏஜுக்கு இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஏஜ் கரெக்டாக தெரியலாம் கூட, 2/1/1998 1/1/2005 உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹவாடாரில் பார்த்தீங்கன்னா சிபிஐசி இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 18-27 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2/1/1996 1/1/2005 உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், ஷெட்யூல் காஸ்ட்டுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், உங்கள் ஏஜ் வந்து 32 இருந்தாலும் கூட நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு ஏஜ் வந்து 30 இருந்தாலும் கூட இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 10th மட்டும் பாஸ் ஆயிருந்தாவே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ டிஎன்பிசியில் Group 4 எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், ஏன்னா 10th மட்டும் பாஸ் ஆயிருந்தாவே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுறீங்க. அதே மாதிரி இது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ஷெட்யூல் எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி பர்சன் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எதுவும் இல்லை, ஓகேங்களா? ஃப்ரீ தான். மேல் கேண்டிடேட்க்கு மட்டும் 100 rupees மட்டும் பே பண்ணால் போதும், எக்ஸாம் ஃபீஸ் வெறும் 100 rupees தான். ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளது சவுத் இன் ரீஜனில் வரும். ஸோ எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ டோட்டலாக 7 centers கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நியரஸ்ட் சென்டர் எதுன்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 3 centers நீங்கள் சூஸ் பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு நியரஸ்ட் சென்டர் எதுன்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு சென்டர் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்கீம்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் மட்டும்தான், ஓகேங்களா? ஹவாடாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டும் இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும் இருந்தது, இப்போ ஒரு 13 regional லாங்குவேஜும் ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் ஒன்று தமிழ். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் வந்து தமிழ்லையும் கொஷின் இருக்கும். ஸோ ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், ஸோ இதில் உங்களுக்கு கொஷின் இருக்கும். ஸோ தமிழில் படிச்சிருக்கிறோம், இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இந்த எக்ஸாம் மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா குரூப் 4 எக்ஸாமோட இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஷின் வந்து தமிழ்லேயும் கேட்பாங்க,
ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷனாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின் கேட்பாங்க. ஸோ ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு, டோட்டலாக 60 மார்க்ஸ் எழுதுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா 20 கொஷின் கேட்பாங்க, ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு, 60 மார்க்ஸ் எழுதுறீங்க. டோட்டலாக 40 கொஷின்ஸ், 120 மார்க்ஸ் எழுதுவீங்க. 45 மினிட்ஸில் எக்ஸாம் முடிக்கிற மாதிரி இருக்கும் செக்ஷன் ஒன்றில். ஸோ செக்ஷன் டூவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் கேட்பாங்க, ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஷின்ஸ் கேட்பாங்க, ஒரு கொஷினுக்கு 3 மார்க்ஸ், 75 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. டோட்டலாக 50 கொஷின் கேட்பாங்க, 150 மார்க்ஸ் எழுதுவீங்க. 45 மினிட்ஸில் இந்த செக்ஷன் டூவை நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் அடிஷ்னல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து செக்ஷன் ஒன்றுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லவே இல்லை ஓகேங்களா. ஸோ ரீசனிங் பார்த்தீங்கன்னா சரி ஆப்டிடியூட்ல இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ நெகட்டிவ் மார்க்ஸ் ஓகேங்களா. ஸோ செக்ஷன் டூவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸில் தான் எல்லா செக்ஷன் எக்ஸாம்ஸும் இருக்கும். இந்த ஃபஸ்ட் செக்ஷனுக்கு மட்டும் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது ஓகேங்களா. ஸோ குரூப் 4 எக்ஸாமோட ஈஸியாக இருக்கும், தயவு செஞ்சு அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க எக்ஸாமுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது ஓகேங்களா. ஸோ நியூமரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிக்கும் நோட்டிஃபிகேஷன், ரீசனிங் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து சில நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ எம்டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஹவாடர், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டும் இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாக்கிங், ஜஸ்ட் வாக்கிங் தான். மேல் பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர்ஸ் வந்து 50 மினிட்ஸில் வாக்கிங் பண்ணணும். ஸோ ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து 20 மினிட்ஸில் வாக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மேல் வந்து ஹைட் வந்து 157.5 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் போதும் ஓகேங்களா. செஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். வெயிட் பார்த்தீங்கன்னா 48 கீழே குறையாமல் உங்களுக்கு வெயிட் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டீட்டெயிலாக இந்த சிலபஸில் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷனில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது டீட்டெயிலாக இருக்குது, இதை பார்த்துங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற சிலபஸை கிளிக் பண்ணி ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் இதுக்கான எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஹவாடா இந்த போஸ்ட்டுக்கான நோ கிளாஸஸ் வந்து கம்மிங் வீக்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தால் 9962143488 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இல்லை கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதோ ஒன்று இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இது பண்ணலாம். ஸோ உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிடுறோம் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிங்களோ ஸோ அதே பேஸ் தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கும், ஈஸியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி எதுவுமே இப்போ வேண்டியதில்லை. ஏன்னா தமிழ்லேயும் உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா. இது மாதிரி நம்ம அகாடமி ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட் ரிசல்ட்டெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு வரோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் ஃபாலோ பண்ணிடுங்க. வேற ஏதோ டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC. அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes. Free study materials, weekly test, computer lab, mock classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.